உங்களாலும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு தக்காளி சாம்பார் வித் மினி இட்லி. இந்த ரெசிபி எப்படின்னு செய்கிறது அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக சுவையாக இருக்குது. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு பார்த்துட்டு சாம்பார் வச்சுட்டு இட்லி செய்ய போகிறோம். அது உள்ளே எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது தக்காளி சாம்பார் சிறுபருப்பு தக்காளி சாம்பாருக்கு என்னென்னலாம் பார்த்தலாம். இது 3 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, அப்புறம் சிறுபருப்பு ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா 2 தக்காளி 2 வெங்காயம் மீடியம் சைஸு. சிறுபருப்பு, ஆக்சுவலாக இது சிறுபருப்பு தக்காளி சாம்பார். ரொம்ப சிறுபருப்பு போல் நைட் டைம் செய்கிறதுனால அதனால் கொஞ்சம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட வேணும் அப்படின்றதுக்காக. இது கூடயே வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து நார்மல் மிளகா பொடி, அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் காரத்துக்கு. நான் வந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாலாம் போடல. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணியாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயம் 3 சிக்கிக்காய். இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சிடலாம். குக்கரில் எடுத்து போட்டு விசில் வச்சாச்சு. இது 4 விசில் நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறம் தாளிச்சுட்டுன்னா சிறுபருப்பு சாம்பார் தக்காளி சாம்பார் ரெடி. மினி இட்லி, அதுக்கப்புறம் இட்லியை வந்து சூடாக நம்ம ஊற்றிக்கலாம். விசில் வந்துச்சு, கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். சூடாகினதுக்கப்புறம் தாளிச்சு விட்டலாம். இப்போ வந்து இட்லியை ரெடி பண்ணலாம். மாவு ரெடியாக இருக்குது. இட்லி பானையை வச்சு இட்லி ரெடி பண்ணிடலாம். மினி இட்லியை இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தட்டெல்லாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். மாவு ஊற்றி தூக்கி வச்சிடலாம். மினி இட்லி ரெடி. அப்ளை ஆயில் அப்ளை பண்ணுறேன். மாவு ஊற்றிக்கலாம். ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டேன். மாவு ஃபுல்லாக ஊற்றிட்டேன் 4 அடுக்குலேயும். இப்போது தூக்கி வச்சிட்றேன். நல்லா கொதிக்குது, ஸ்டீம் ஆகுது. மூடி போட்டு வச்சாச்சு. இது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வேக வந்துட்டோடனே பண்ணிடலாம். இப்போ இது வந்து ப்ரெஷர் இறங்கிருச்சு. தாளிச்சிடலாம் வாங்க. பார்த்து தரங்க, மேலே அடிச்சுட்டு போய் தருங்க. இது அப்படியே கடைஞ்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாம் சாம்பாரை. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் கடுகு போடலாம்.
பொரிஞ்சு மேலே படப்போது பார்த்து போடுங்க. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பில் போட்டுடலாம். இதை அப்படி சாம்பாரில் ஊற்றிடலாம். சாம்பார் நல்லா கலக்கி விட்டுருக்கலாம். நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதி வரட்டும். கொதி வரத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளி கரைச்சல் வச்சுருக்கேன். புளிப்புக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சால்ட் இன்னும் ஆட் பண்ணல, இப்போ தான் ஆட் பண்ண போகிறேன். 1.5 கரண்டி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி வெந்துருச்சு, எடுத்துடலாம் வாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க, இட்லி எடுத்துடலாம். ஆற விட்டலாம். ஆற விட்டினதுக்கப்புறம் எடுக்கலாம். சூடாக இருக்கு. சாம்பார் அப்படியே கொதிச்சு வருது. இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக கொதிச்சு இறக்க வரும்போது அந்த கொத்தமல்லி போடும்போதே ஒரு ஃப்ளேவர் போடும்போதே அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அந்த ஸ்மெல்லு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இட்லி ஆறட்டும். ஆறணுன்னே எடுத்துடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ இட்லி எடுத்துடலாம். இட்லி எடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இட்லி எடுத்து பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூடான மினி இட்லி சாம்பார் இங்கே பாருங்கள். எவ்வளோ குண்டு குண்டாக புசு புசுன்ற மினி இட்லி இப்போ எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ சாம்பார் அது மேலே ஊற்றிடலாம். சுவையான சிறுபருப்பு தக்காளி சாம்பார். சிறுபருப்பு தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு கொதிக்க விட்டு இது பண்ணால் போதும். நான் கொஞ்சோண்டு தோரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் எனக்காக, நைட்டு சிறுபருப்பு எனக்கு சீதலன்றதுக்காக. நீங்கள் ஃபுல்லாக சிறுபருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி வீட்டு மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் பூண்டு 4 பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 4 விசில் வச்சுட்டு மிளகா கிள்ளி போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சேர்த்திட்டிங்கன்னா சூப்பரான சுவையான சாம்பார் வந்துடும். அதில் அழகாக குட்டி குட்டியாக மினி இட்லி இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன் கார்னிஷ்க்காக. அதோட அந்த தண்டோடு சாப்பிடும் போது அந்த மினி இட்லி சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மினி இட்லி சிறுபருப்பு சாம்பார். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இன்னும் ஊற ஊற சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனு லைஃப் பிளாக்ஸ்.